ஆல், இன்னைக்கு தினம் 10 தகவல்களில் நம்ம பார்க்க போகிற க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதுல எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. செகண்ட் க்வெஷ்சன், லென்த் அண்ட் எலிவேஷன் ஆஃப் கங்கா. ஸோ கங்கை நதியோட லென்த்தும் அதோட எலிவேஷனும் பார்க்க போகிறோம். தேர்ட் க்வெஷ்சன், சுவாமி விவேகானந்தர் எந்த வருடம் உலக சமய மாநாட்டிற்கு சிக்காகோ சென்றார்? ஸோ உலக சமய மாநாட்டிற்கு சிக்காகோக்கு சுவாமி விவேகானந்தர் எந்த வருடம் வந்து சென்றார் அப்படின்றது. ஃபோர்த் க்வெஷ்சன், ஹூ அபாலிஷ்ட் சதி? ஸோ சதி வந்து யார் அபாலிஷ் பண்ணாங்க? ஃபிஃப்த் க்வெஷ்சன், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் வந்து எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்ற இருப்பார். மீதி ரெண்டு பேர் பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ டோட்டலாக த்ரீ மெம்பர்ஸ் இருப்பாங்க. செகண்ட் க்வெஸ்சன், லென்த் அண்ட் எலிவேஷன் ஆஃப் கங்கா. ஸோ கங்காவுடைய லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25 கிலோமீட்டர், எலிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 7010 மீட்டர். ஸோ இது வந்து கிலோமீட்டர், இது வந்து மீட்டர், இது மட்டும் நோட் பண்ணும். தேர்ட் க்வெஸ்சன், சுவாமி விவேகானந்தர் எந்த வருடம் உலக மாநாட்டிற்கு வந்து சிக்காகோ சென்றார் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் 1893. ஸோ 1893 தான் அவர் வந்து சிக்காகோ போயிருப்பார். ஃபோர்த் க்வெஸ்சன், ஹூ அபாலிஷ்ட் சதி அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வில்லியம் பென்டிங். ஸோ வில்லியம் பென்டிங் அப்படின்றவர் தான் வந்து சதியை அபாலிஷ் பண்ணியிருப்பார். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், அதாவது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1866. ஸோ 1866 தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்த்தோன்னா, மலை அணில் வளவிலங்கு சரணாலயம் வந்து எந்த இடத்துல இருக்குது? செவன்த் க்வெஸ்சன், விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் யார்? ஸோ புகழ்மிக்க அரசர் யார்? எயித் க்வெஸ்சன், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே, ஸோ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே நம்ம என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? நைன்த் க்வெஸ்சன், அ வைரஸ் தட் கண்டெயின்ஸ் ஆர்என்ஏ இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு வைரஸில் வந்து டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ இருக்குன்னா அந்த வைரஸ் பேர் என்ன? டென்த் க்வெஸ்சன், அஜந்தா குகைகள் இருக்குல்ல அது இருக்கும் இடம் எங்கே இருக்குது? ஸோ சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து விருதுநகரில் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் விருதுநகர். செவன்த் க்வெஸ்சன், விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயர் இவர் தான் வந்து புகழ்மிக்க அரசர். எயித்த் க்வெஸ்சன், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா August 29. நைன்த் க்வெஸ்சன், அ வைரஸ் தட் கண்டெயின்ஸ் ஆர்என்ஏ இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ரெட்ரோ வைரஸ். ஸோ ரெட்ரோ வைரஸில் தான் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ இருக்கும். டென்த் க்வெஸ்சன், அஜந்தா குகைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் தான் அஜந்தா குகைகள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம், நாளைக்கு இன்னும் புது 10 க்வெஸ்சன்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.